ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல் படித்தேன், ஹவு டு பி சக்ஸஸ்ஃபுல் ஆர் ஸ்டெப்ஸ் டு பி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி ஆங்கிலத்தில் படிச்சிருந்தேன். ஒரு 11 ஸ்டெப்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஜஸ்ட் தாட் ஆஃப் இதை தமிழில் கன்வெர்ட் பண்ணி போடலாம். இது எதுவுமே என்னோடய தாட் ப்ராசஸ் கிடையாது, நான் படிச்சிருந்தேன், பிடிச்சது, நான் ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேட் மட்டும் தான் பண்ணுறேன். ரெண்டாவது, இந்த விஷயத்தெல்லாம் பேச எனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்றதும் எனக்கு தெரியல. எப்படி வெற்றி அடைவது அப்படின்றத பற்றி வெற்றி அடைஞ்ச ஒருத்தர் பேசலாம், தட் வில் பி மோ ஃபைன். நான் ஒன்றும் அந்த ப்ராசஸில் தான் இருக்கேன், வெற்றி அடைய முயற்சிக்கும் ஒரு நபராக தான் இருக்கேன். பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் இட் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் சம்மோன். நம்மளாம் பெரிய எமர்ஜென்சிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிரெயின் ஸ்ட்ரோமிங் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. ஒரு 5-6 பேர் வந்து அவங்க என்னென்னலாம் தோணுதோ எல்லாத்தையுமே பேசுவாங்க, அவங்க பேசுகிறத எழுதி வைப்பாங்க. ஸோ நம்ம இண்டிவிஜுவலாகவே நமக்குள்ளேயே கூட நம்மளோட என்னென்ன தாட் ப்ராசஸ் இருக்குது, என்னென்னலாம் யோசிக்கலாம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து பிரெயின் ஸ்ட்ராம் பண்ணலாம். கம்பிலேஷன் ஆஃப் ஸோ மெனி ஐடியாஸ் நேரோ டவுன். நமக்கு நிறைய ஐடியாஸ் தோணும், அதை பண்ணலாமா இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, பட் நம்மளால எல்லாத்தையுமே வந்து பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலான்னா ஒரு 2 or 3 ஐடியாஸை எடுத்து அதை நேரோ டவுன் பண்ணிக்கலாம், அதாவது சுருக்கிக்கலாம், அதை நம்ம பயணிக்க போகிறோம் அப்படின்றத ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நிறைய ஐடியாஸ்லேருந்து கம்பைல் பண்ணிக்கிறோம். விஷுவலைசேஷன். ஓகே, நம்ம இதை பண்ண போகிறோம் தெரிஞ்சிருச்சு, இதை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். தமிழில் சொன்னோம்னா மனத்திரையில் ஒரு கண்ணோட்டம் பண்ணி பார்க்கலாம். செட் கோல்ஸ், இதெல்லாம் பண்ண போகிறோன்றது கிளியர் ஆகிடுச்சு, அதுக்கான கோல்ஸ் வைக்கலாம். இந்த வருஷத்தில் இதை பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனி திங், ஒரு வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வருஷத்தில் நான் இப்போ 105 kgs இருக்கேன், இதுலேருந்து நான் ஒரு 10 kg குறைக்கலாம் அப்படின்னு. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், இந்த 1 year நான் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுப்பேன். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ சூஸ். சூஸிங் ஹேபிட்ஸ். ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம், கோல்ஸ் வைக்கிற எல்லாமே பண்ணுறோம், பட் ஸ்டில் நம்மளோட ஹேபிட்ஸ் அதுக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்கணும். டே டு டே பேஸிஸில் நம்ம பண்ணிகிட்ருக்கணும். ஆஸ் ஐ சேட், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 7-8 years வெயிட் லாஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், இன்னும் என்னால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. லாஸ் பண்ணணும்னா டெய்லி மார்னிங் வந்து ஓடுறதுன்றத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கலாம். பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னா அது சம்மந்தமான இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் டூஸ், டெய்லி படிக்கிறத ஒரு சினிமா எடுக்க போகிறோம் இல்லை ஆர்ட் ஃபார்ம் போகிறோன்னா டெய்லி எதாவது மூவி பார்த்து கற்றுக்கிறதையும் ஒரு ஹாபியாக ஹேபிட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், அக்கௌண்டபிலிட்டி. சில விஷயங்களுக்கு நம்ம மட்டுமே பொறுப்பாக இருப்போம், சில விஷயங்களுக்கு நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறவங்களும் நம்ம சுற்றி இருக்கவங்களும் பொறுப்பாப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் இப்போ நம்ம மட்டுமே பொறுப்பாக இருந்தோம்னா இதை தான் பண்ணணும் அப்படின்றது நம்மளே ஒரு அக்கௌண்டபிலிட்டி வச்சுக்கணும். ஒரு டைரியோ ஓட்டோ ஒரு டைரி வச்சுட்டு அதை நோட் பண்ணணும். இப்போ நம்ம கீழே வர்த்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் அந்த வேலையை பகிர்ந்து கொடுக்குறோம் அப்படின்றப்போ தே ஷுட் பி அக்கௌண்டபிள் ஃபார் வாட் தே ஆர் டூயிங். தங்களோட பொறுப்பு என்னன்றதை ஒவ்வொருத்தரும் உணரணும். யூ ஷுட் பி சோஷியல் இன் எனி இண்டஸ்ட்ரி. இப்போ ஒரு ஹெச்ஆர் லைனில் இருக்கிறோன்னா ஹெச்ஆர் சம்மந்தப்பட்ட ஆளுங்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் யூ கேன் பி அப்டேட்டடாக இருக்க முடியும் நம்மளோட துறையில். எனி இண்டஸ்ட்ரி அந்த துறையை சார்ந்த வல்லுநர்களோட பேசுகிறப்போ நம்மளோட நாலேஜ் வந்து நிறைய கெயின் ஆகும், நிறைய வந்து லிசன் பண்ணலாம். அவங்க லிசன் பண்ணுறப்போ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த கற்றுக்க முடியும். ஓவர்கம். ஸோ ஒரு விஷயத்தை பண்ணுறப்போ ரெண்டு விதமான டவுட்ஸ் வரும். ஒன்று வந்து செல்ஃப் டவுட், நம்மளால் அதை பண்ண முடியுமா நமக்கே ஒரு டவுட் வரும். ரெண்டாவது வந்து கூட ஒரு சில பேர் இருப்பாங்க, உன்னால் முடியாது, உன்னால் நடக்காது அப்படின்ற மாதிரி நெகட்டிவாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்மளோட செல்ஃப் டவுட்ஸை தன்னம்பிக்கை மூலமாக கிளியர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆளுங்களை வந்து பெட்டர் இக்னோர் அண்ட் தென் ஃபோக்கஸ் ஆன் யூ ஒர்க். எல்லாராலையுமே பேச முடியும், பட் ஒரு சிலரை மட்டும்தான் செய்ய முடியும். நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ட், என்னென்ன ஃபெயிலியர்ஸ்க்கான காரணங்கள் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த தப்பை ரெக்டிஃபை பண்ணிட்டோம்னா யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். ரன்னிங் போவோம், ஒரு நாள் போவோம், அப்படியே விட்டுருவோம். ஏதோ ஒரு புதிய விஷயம் பண்ணுவோம், டெய்லி எழுதுவோம், அதை ஒரு 5 எழுதுவோம், அதை அப்படியே விட்டுருவோம். அதை அப்படி இல்லாமல் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. எதை பண்ணாலுமே அதை கன்சிஸ்டண்ட்டாக லாங் டேர்மில் பண்ணோம்னா